கற்றுக்கிட்டோம். இப்போ சேஃபாக மாட்டி நம்மோடு ஜாலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்திற்கான புத்தாக்க பயிற்சி கட்டகத்தில் 8வது பகுதியான இயக்க விதிகள் 2 என்ற பகுதியினை பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இதற்கு முந்தைய 7 பகுதிகளையும் பார்த்தாச்சு. அதை பார்க்க தவறியவர்கள் டோன்ட் வரி, டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது, டச் பண்ணி பார்த்து பயனடைங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நாம் இந்த டாப்பிக்கில் போகலாமா? 8வது பாடம் இயக்க விதிகள் 2. முதலாவதாக கற்றல் நோக்கங்கள் சொல்லி 4-5 டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். அடுத்து நிறை எடை வேறுபாடு, அடுத்ததாக பொது இயற்பியல் விதி அதனுடைய பயன்பாடு, உயரம் மற்றும் ஆழத்தை சார்ந்து அந்த ஜி வந்து மாறுதலை பற்றியும் எடை இழப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கிட போகிறோம். முதலாவது ஆசிரியர் செயல்பாடுன்னு சொல்லி நேர்கோட்டு உந்த அளின்மை விதியை பற்றி வரையறை கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஜஸ்ட். அடுத்த ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு, அடுத்த நியூட்டனின் பொது இயற்பியல் விதி, அடுத்து கிராவிட்டி அந்த புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக புவியினுடைய நிறைய பற்றி கணக்கிடுறத பற்றி அதோடைய வேல்யூ, அடுத்து அந்த புவி ஈர்ப்பு முடுக்க மாற்றம், அடுத்ததாக நிறைக்கும் எடைக்கும் உள்ள வேறுபாடு. அந்த நிறை எடை வேறுபாடு வந்து முக்கியமானது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறை வந்து அடிப்படை அளவு, எடை வந்து வழி அளவு. அடுத்து நிறைக்கு வந்து எண்மதிப்பு மட்டும் கொண்ட அளவு, அதனால் இது வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட்டு. எடை வந்து எண்மதிப்பும் திசை இருக்கிறனால இது வந்து என்னென்னா வெக்டர் ப்ராடக்ட்டு. நிறைங்கிறது வந்து என்னென்னா பொருளில் உள்ள அந்த பருப்பொருளுடைய அளவை மென்ஷன் பண்ணோம். எடைங்கிறது அந்த பருப்பொருள் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையை குறிக்குது. நிறை வந்து இடத்துக்கு இடம் மாறாது, எடை வந்து நிச்சயம்னா இடத்திற்கு இடம் மாறுபடும். அடுத்து நிறை வந்து இயற்பியல் தராசால் மென்ஷன் பண்ணலாம், எடையை வந்து சுருள் தராசு மூலமாக மென்ஷன் பண்ணலாம். அடுத்து நிறையோட யூனிட் வந்துடனா கிலோகிராம், எடையோட யூனிட் வந்துடனா நியூட்டன். அடுத்ததாக தோற்ற எடையை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்ததாக எடை இழப்பு, விண்வெளி வீரருடைய எடை இழப்புன்னு சொல்லி அது சம்மந்தப்பட்டான தியரியை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நியூட்டனுடைய இயற்பியல் விதியினுடைய பயன்பாடுங்கன்னு சொல்லி ஒரு 5 பயன்பாடு. அதற்கு அடுத்ததாக மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பீட்டு கேள்விக்கான பதில்களை பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவது கேள்வி வந்து என்னென்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியை எழுதுக. முதல் கேள்விக்குரிய பதில் பாருங்கள். புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். இதான் வந்து என்னென்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதிக்குள்ள வரையறை. இரண்டாவது கேள்வி பாருங்கள். நியூட்டனின் பொது இயற்பியல் விதியை எழுதுக. இரண்டாவது கேள்விக்குரிய பதில். அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர் வீதத்திலும் அவைகளின் மையங்களுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். இதுதான் நியூட்டனுடைய பொது இயற்பியல் விதி. இரண்டாவது கேள்விக்குரிய பதில். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி பாருங்கள். புவியீர்ப்பு முடுக்க மாற்றத்தை விளக்குக. புவியீர்ப்பு முடுக்க மாற்றத்தை விளக்குக. மூன்றாவது கேள்விக்குரிய பதில். புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு புவியின் ஆழத்தை சார்ந்து அமையும். நிலநடுக்க ஒட்டு பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கம் குறைவாக இருக்கும், துருவ பகுதியில் ஈர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கும். நாம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயர செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். அதேபோல் புவியின் அடியாளத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைகிறது. புவியின் மையத்தில் ஜியின் மதிப்பு சுழியாகும். இதுதான் புவியீர்ப்பு முடுக்க மாற்றத்திற்குரிய பதில். அடுத்தது 4வது கேள்வி வந்து சரியாக பிரிண்ட் ஆகலை. இந்த 5வது கேள்வி 4வது கேள்வி ஆகிட்டுக்கலாம். எடையிலா நிலை குறிப்பு வரைக. 4வது கேள்வி எடையிலா நிலையை பாருங்கள். மேலிருந்து கீழே வரும் பொருளின் முடுக்கம் புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக உள்ள போது, அதாவது A=G எனும்போது தடை இல்லாமல் தானே விழும் நிலை ஏற்படுகிறது. இந்நிலையில் பொருளின் எடை முற்றிலும் குறைந்து சுழி நிலைக்கு வருகிறது. இது எடையிலா நிலை என அழைக்கப்படுகிறது, அதாவது வெயிட்லெஸ்னஸ். ஓகே, இதான் 4வது கேள்விக்குரிய பதில். ஓகே வியூவர்ஸ், இந்த 4வது கேள்வியோட இயக்க விதிகள் 2 அதாவது 8வது பகுதி வந்து முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வழக்கம் போல் லைக் பட்டனை தட்டிவிட்டு, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வராதிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும், நீங்களும் பார்த்து பயனடையலாம். நீங்கள் பயனடைது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருங்க.